விஷயம் முடிச்சிருக்கு. எல்லா தெய்வங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு எல்லா தெய்வத்துக்கும் ஒரு முத்திரை இருக்குது. அப்படி உட்கார்ந்த நிலையில் வச்சு நம்ம கையை அப்படி வச்சு நம்முடைய மனதில் பிரார்த்தனை லட்சுமி தேவி நினைத்து அவருக்குரிய மந்திரம் மனது ஸ்ரீம் ஸ்ரீம் நட்பை வணக்கம். நக்தி நட்பவி பக்தி சேனல் நேர அனைவருக்குமே வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முத்திரைகள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் முத்திரை பதிக்க வேண்டிய நிலத்தை எல்லாருடைய ஆவலுமே நான் பிறப்பே வந்து ஏதோ ஒரு சாதனை செஞ்சுட்டு போகணும். நம்மளோட தொழிலாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு முத்திரை பதித்த மாதிரி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு தான் நம்ம எல்லோரும் நினைப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லட்சுமி முத்திரை. எல்லா தெய்வங்களுமே பார்த்திங்கன்னா அவங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுற பேருக்கு எல்லா தெய்வத்துக்கும் ஒரு முத்திரை இருக்குது. அந்த முத்திரையை வந்து தான் எல்லாமே பயன்படுத்தி சித்தர்கள் ஞானிகள் இவைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த முத்திரையில் வந்து பயன்படுத்த தியானத்தில் இருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா லட்சுமி முத்திரை. லட்சுமி முத்திரை அப்படின்னா இந்த இரண்டு விரலுமே இரண்டு கைகள்லேயும் அந்த சிறு விரல் சுண்டு விரல் சொல்கிற அந்த சிறு விரல் இந்த பெருவிரல் இந்த கட்ட விரல்னு சொல்ல முடியா அந்த கட்ட விரல் இப்படி இந்த முறையில் வந்து நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். இதை வந்து நம்ம எந்த நேரம்னாலும் சரி காலையும் மாலையாக இருக்கட்டும் அமைதியான முறையில் தியானத்தில் அமர்ந்து நம்ம இப்படி உட்கார்ந்த நிலையில் வச்சு நம்ம கையை இப்படி வச்சு நம்முடைய மனதில் பிரார்த்தனை அந்த லட்சுமி தேவி நினைத்து அவருக்குரிய மந்திரம் மனது ஸ்ரீம் ஸ்ரீம் அப்படியே நம்ம மனசில் அப்படி கண்ணை மூடிக்கிட்டு இந்த விரல்களை இந்த இரண்டு கையில் இருக்கிற இந்த இரண்டு விரல்களையும் பற்றி நாலு விரல் மொத்தம் இதை இந்த மாதிரி வைத்த மாதிரி நம்ம வந்து உட்காந்துக்கிட்டே நம்ம வந்து மனசில் நினைச்சிட்டு தியானம் பண்ணணும். இந்த முத்திரம்லாம் என்ன பயன்? லட்சுமி லட்சுமி கடாட்சம் எப்பவுமே சொல்லுவாங்க. பார்த்து சொல்லுங்களே அந்த பொண்ணை பார்த்தாலே லட்சுமி கடாட்சமாக இருக்கா, மகாலட்சுமியாக இருக்கிறா. அந்த வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு மகாலட்சுமியோட கடாட்சம் இருக்குது. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு மகாலட்சுமி கடாட்சம் இருக்குது. நம்மளுக்கு மகாலட்சுமி வாழ்க்கைக்கு நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி பண்ணுற கடவுளே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தான். அந்த லட்சுமியோட கடாட்சம் நம்மளுக்கு வேணும். அப்போ இந்த லட்சுமி முத்திரையை நம்ம பயன்படுத்துகிறப்ப அவங்களோட ஆசீர்வாதங்கள் அருள் நம்மளுக்கு எல்லாருமே கிடைக்கும். இது வந்து எப்படின்னா அமைதியான முறையில் வந்து நம்ம உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லலாம், இல்லை லட்சுமிக்கு உரிய மந்திரமான ஸ்ரீங்கிற ஒரு இதை வந்து நம்ம சொல்லிவிட்டு அந்த முத்திரையை நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி வச்சோம் வச்சுட்டு உடனே எந்திரிச்சிருங்கிறது கிடையாது. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் இப்போ இந்த தவத்தில் உட்காந்துருக்கிற நாணிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கண்ணை மூடி ஒரு முத்திரையை கையில் வச்சுட்டாங்கன்னா அவங்க எப்போ கண்ணை விழிக்கிறாங்களோ தவநிலையை கலைந்து வராங்களோ அப்போ தான் அந்த முத்திரையுமே கலைந்து எடுக்கும். அதில் தான் நாணிகள்லேருந்து ரிஷிகள் சாதுக்கள் சன்னியாசிகள் எல்லாமே அவங்க நினைத்த இடத்துக்கு நினைத்த மாதிரி போகிறாங்க வராங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தேவை கிடையாது. ஆனால் அவங்க காசில சாமி கூட்டதுன்னு சொல்லுவாங்க, இமயமலைக்கு போயிட்டதுன்னு சொல்லுவாங்க, கன்னியாகுமரி போயிட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பணம் வசதி படுத்த யாராலுமே போக முடியாத இடத்துக்கு அவங்க போயிட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தியானம் மூலியமாக இறை சக்தி அவங்க பெற்றவங்க ஒரு ஒரு முத்திரை மூலியமாகவும். அப்போ அந்த முத்திரையை நம்ம பயன்படுத்தும் போது அமைதியான முறையில் உட்காந்து கைகளை இப்படி வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை அப்படியே ஸ்லோகங்களை சொல்லிக்கிட்டு நம்பிக்கையோடு செய்யணும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் அதுக்கு மேற்கொண்டு எவ்வளோ நேரம்னாலும் பொறுமையாக நீங்கள் வந்து அதை செஞ்சுட்டே இருக்கிறக்க டெய்லி பயன்படுத்தணும். ஒரு முத்திரைங்கிறது வந்து நான் இன்றைக்கி பயன்படுத்தினேன் எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்றக்கூடாது. முத்திரைங்கிறது வந்து தினம் நம்ம பயன்படுத்த தான் நம்மளுக்கு வந்து அது பழக்கத்துக்கு வரும். நம்ம பழக்கத்துக்கு வராமச்சாலே நம்ம வாழ்க்கையில் வந்து செல்வங்கள் வரும். செல்வங்கள் அப்படின்னா முத்திரையை பயன்படுத்திட்டால் செல்வம் வந்துருமா, பணம் வந்துருமா, மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துடுவாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தோடு இருக்கக்கூடாது. அதுக்கான வழிகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எப்பயுமே வந்து நம்ம தெய்வத்திலேயே சாமி கும்பிட்றோன்னா என்னோட பிரச்சனை நீ தீர்த்து வச்சிருப்பா அப்படின்னு நம்ம வேண்டோம் அப்படின்னா தெய்வம் நம்ம வீட்டுக்கு வருது இல்லையோ அது அவருடைய சாயலாக யாரோ ஒரு மனிதர் நண்பர் ஏதோ ஒரு பேங்க் மூலியமாவது உங்களுக்கு தேவையான பணத்தை கொண்டு வந்து கொடுக்குற அந்த வழிகள் வந்து இந்த தெய்வங்கள் அடுத்திருக்க கதவை திறந்து விடும். அதே மாதிரி தான் முத்திரைகளும் வந்து நம்ம மனதில் எண்ணத்தில் உள்ள பதுங்கி இருக்கிற அந்த அழுக்கான எண்ணங்கள் அந்த எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாமே வெளில போய் இப்படியான முத்திரைகளை நம்ம பயன்படுத்த நம்மளுக்கு என்ன தேவையோ ஒரு அசரீர் மாரி நம்ம கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுப்பார், இதை செய் உனக்கு இதெல்லாம் வரும் அப்படிங்கிற மாரி இதை நம்ம பயன்படுத்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமாக இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஒரு முத்திரையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க நடிகர்கள் எல்லாருமே ஒரு ஒரு முத்திரைகளை பயன்படுத்தியிருப்பாங்க. சிலம்பரசன் நடிகர் பார்த்துருப்பீங்க அவர் ஒரு ஒரு படத்துக்குமே ஒரு ஒரு முத்திரைகளை வந்து காமிப்பார். அவர் கையிலேயே வித்தை காமிக்கிறதா அவர் சொல்லுவாங்க. அதனால் முத்திரைக்கு வந்து அவ்வளோ பலன் உண்டு. நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்க, இதில் நிறைய நீங்கள் வெற்றி பெறலாம். நம்முடைய வாழ்க்கையில் முத்திரை பதிக்க வேண்டும் என்றால் முத்திரையை நம்ம தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும். எல்லோரும் எல்லாம் பற்றி இன்புற்று உணர வேண்டும். நடப்பு வேணத்து நல்லதாக இருக்கட்டும். பிரபஞ்சம் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கிறதுக்கு நன்றி. நற்பவி பக்தி சேனல் நேயர்களுக்கும் நன்றி.
நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி, நற்பவி. Thank you.